அருண், அருண் சார், நீங்களா? ஆமா, நீ எப்படி பாரு? நல்லா இருக்க சார். அருண் இருக்கானே? இருக்கான் சார், வாங்க வாங்க. ராமநாதன் சார், நீங்களா? வாங்க சார். ஏய் சாருக்கு சேர் போடுறா. உட்காருங்க சார். என்னப்பா, நான் உன் தூக்கத்தை கெடுக்கலையே? இல்ல சார். நீங்க அனுப்புன பணத்தை அநாத ஆசிரமத்துக்கு பத்திரமா அனுப்பிட்டேன். இதோ அதுக்கான ரசீது, வச்சுக்கப்பா. நமக்கு எதுக்கு சார் ரசீது எல்லாம்? மனுஷனுக்கு நடுவுல நம்பிக்கை தான் இருக்கணும், ரசீதெல்லாம் தேவையில்லை. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. அநாத பிள்ளைங்களோட ஆதரவுக்காகவும் அவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் படிப்புக்காகவும் பெரிய பெரிய தொகையெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க. ஆனா நீங்க ஆடம்பரமே இல்லாம சிம்பிளா இருக்கீங்கப்பா. ரமணதன் சார், குப்பை தொட்டில தான் நாங்க பிறந்தோம், பிளாட்ஃபார்ம்ல தான் நாங்க வளர்ந்தோம். ஜுரம் வந்தா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம அநாதையா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இருக்கிறப்ப சாப்பிட்டோம், இல்லாதப்ப அழுதுகிட்டே இருந்துட்டோம். எங்களை மாதிரி அனாதைங்க பசிக்காக பிச்சை எடுக்க கூடாது. பிரார்த்தனை பண்ற உதடுகளை விட உதவி செய்யற கரங்கள் தான் பெருசுன்னு மதர் தெரேசா சொல்லிருக்காங்கப்பா. அட, அனாத பசங்க கொடுத்த பரிசை இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க. அதெல்லாம் பசங்க கொடுத்த பரிசு இல்ல சார், எங்க சின்ன வயசை ஞாபகப்படுத்துற அழகான ஞாபகங்கள். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடவுள்கிட்டே விட்டுட்டோம். நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொன்னா அந்த கடவுளே நம்ப மாட்டாருப்பா. இன்னைக்கு இருக்கிற இயந்திர வாழ்க்கையில எல்லாருமே சுயநலமா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை அநாத ஆசிரமத்துக்கும் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கும் சின்ன பசங்க படிப்புக்கும் தரீங்களே, அந்த ஆண்டவன் உங்களை நல்லா வச்சிருப்பாப்பா. அதைத்தான் தின தினம் வேண்டிக்கிறேன். வரேன்ப்பா, காட் பிளஸ் யூ. வாங்க போலாம். நிறுத்து, என்ன இது காலங்காத்தால? நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் என்னடா பண்றது? வெளிய போடா. ஏய் நேரம்டா, என் பாவம் உன சும்மா விடாது. என்ன, இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்க? ஒரே இடத்துல இருந்தா எப்படி? லொகேஷனை மாத்துங்க. மூடிட்டு போடா. வருவல வெளியில அப்ப வச்சுக்கிறேன்டா. அருண், மத்தவங்களை சிரிக்க வச்சு அதுல நீ சந்தோஷப்படுற பத்தியா? உண்மையிலேயே இப்படி ஒருத்தன் கிடைக்க நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். எனக்கு அவங்க படிப்புக்காக மாதிரி கிராமத்துக்கு ஒரு ஆள் இருந்தா கிராமங்கள் எல்லாம் சிட்டி ஆயிடும். நம்ம கிட்ட பணம் இருந்தா அது நமக்கும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பிரயோஜனப்படும். அதுவே படிப்பா இருந்தா பல பேருக்கு பிரயோஜனப்படும். உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு டீச்சர் கிடைச்சது எங்களோட அதிர்ஷ்டம். இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்றீங்களா? சரி. ஏய் போய் பாருங்கடா. டேய் வாங்கடா. ஹலோ ஹெட்மாஸ்டர், உங்களை தான். இந்த ஸ்கூல்ல டீச்சர் வேலை காலியா இருக்காம அதை நம்மளால கொடுக்க சொல்லி கிரியான சொல்லி விட்டாரு. இவனுக்கா? அவன் அடிச்ச சரக்கு இங்க வரைக்கும் நாருது. இவன் டீச்சரா? இவன் சரக்கையும் அடிப்பான், தேவைப்பட்டா உங்களை மாதிரி ஆளையும் அடிப்பான். ஒழுங்க வெளியே போங்க, அந்த வேலைக்கு இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. டேய் வாடா. ஹெட்மாஸ்டர், தலை இருக்கணுமா வேணவா? அதிகமா பேசுறீங்கன்னா போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துருவேன்.
போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுவியா? இந்த ஊர்ல நான் தான் போலீஸ், நான் தான் ரவுடி. நீயா? இது ஸ்கூல், பிளே கிரவுண்ட் இல்ல. தேவையில்லாம சண்டை போட்டுக்காதீங்க. அவங்க கிட்ட என்ன பேச்சு இந்திராணி? எங்க அண்ணனே அவன் எவன் சொல்றியா? இங்க இருந்து நீங்க போகல, இப்பவே போலீஸ் போன் பண்ணுவேன். பண்றா, உயிர் மேல ஆசை இல்லடா. ஏய், ப்ளீஸ் சண்டை போடுறது நிறுத்துங்க. உங்களுக்கு இந்த வேலை தானே வேணும்? உங்க ஊர் ஆளுக்கே கொடுத்துக்கோங்க. வா போலாம், வா வா. அம்மா போட்டச்சு கூட பயந்து ஓடுறா பாரு. அம்மா, அந்த பொண்ணு பேர் என்ன? இந்திராணின்னா. அண்ணி நல்லா இருக்கல? இந்த விஷயத்த அண்ணனுக்கு சொல்லலாம். வாங்க.